ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, அதுவும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு நல்ல ஃபில்லிங்காக ஹெல்த்தியாக செஞ்சு தரலாம். இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 250 கிராம் அளவு கோதுமை மாவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு, கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மாவோட எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது மாதிரி நல்லா கலந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு, நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசைவோம்ல அது மாதிரி மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். இது கோதுமை மாவுன்றதுனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அதனால் இது மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா சுற்றியும் பரவலாக தடவி பிசைஞ்சிக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. 10 நிமிஷம் மாவு அப்படியே ஊறட்டும், நல்லா சாஃப்டாகும். இப்போ இதோட சேர்க்கறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே மீடியம் சைஸ் கேரட் ஒன்று துருவி சேர்த்துக்கங்க. இதோட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே 4 பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கருவேப்பில மல்லி இலைகள் சேர்த்துட்டு இதோட 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா பொடி, கூடவே 1/4 ஸ்பூன் ஜீரகப்பொடி. ஜீரகப்பொடி இல்லாட்டி நீங்கள் ஜீரக கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் சாட் மசாலா பொடி சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வெஜிடபிளோட மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வெஜிடபிள் சாலட் போல் இருக்குங்க. இது மாதிரி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை தான் நம்ம ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவு 10 நிமிஷத்துக்கு மேலேயே ஆகிடுது. இப்போ திறந்துட்டு இதை லைட்டாக அழுத்தி பிசைஞ்சிக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா உருட்டவும் ஈஸியாக இருக்கும். இப்போ பிசைஞ்ச மாவுலேருந்து சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸில் உருண்டை எடுத்து எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உருட்டி எடுத்த மாவை திரட்டுற மனையில் திரட்டிக்கலாம். கொஞ்சமாக கோதுமை மாவை தூவி நல்லா பெரட்டி எடுத்து திரட்டுங்க. ஒட்டாமல் திரட்ட ஈஸியாக வரும். நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு எந்த திக்னஸ் திரட்டுவோமோ அந்த திக்னஸ்க்கு திரட்டிங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ரவுண்டாக திரட்டிட்டு ரொம்ப மெலிசாக இல்லாமல் இந்த அளவுக்கு திரட்டிக்கங்க. இப்போ இதில் நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் மசாலாவிலேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சு ரவுண்டாக பரப்பி விட்டுடலாம். ஓரங்கள் வராமல் நடுவில் இது மாதிரி முக்கோண ஷேப்பில் சமன்படுத்திட்டு, இப்போ இது மேலே கொஞ்சமாக துருவின மொசரலா சீஸ். சீஸ்னால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் வெஜிடபிளோட சீஸ் சேர்த்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி லைட்டாக மேலே தூவிட்டு மாவோட ஓரங்களை இது மாதிரி மடித்து விட்டுடலாம். முக்கோண ஷேப்பில் இது மாதிரி மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ கீழேயும் அதே மாதிரி மடித்து விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வச்ச ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு நல்லா அழுத்தி இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ இதை எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். மீதமுள்ள மாவை இது மாதிரி செஞ்சு எடுத்துக்கங்க. இப்போ இதை போட்டு எடுக்கிறதுக்கு தவாவை சூடு பண்ணியிருக்கேன். தவா சூடானதும் அதில் போட்டு 30 செகண்ட் ஆனதும் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் இல்லாட்டி நீங்கள் பட்டர் கூட தடவிக்கலாம். நல்லா ஓரங்கள்லாம் இது மாதிரி தடவி விடுங்க. தடவிட்டு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா ப்ளஃப்பியாக உப்பி வரும். உள்ளே இருக்க வெஜிடபிள் மசாலாவும் வெந்துடும். அடுப்பை மீடியமாக வச்சு இது மாதிரி திருப்பி போட்டு 2 சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணி பாருங்கள். இன்னும் வேணும் வேணும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதுக்கு சைடிஷ்ல எதுவுமே தேவையில்லைங்க, அப்படியே சாப்பிடலாம். ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.